வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். சேனலுடைய நேம் செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும். அதில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டெட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் சரி, கைடன்ஸ் கிடைக்கும். க்ரூட் ஆயில் ஃபஸ்ட்டு. க்ரூட் ஆயில் மார்னிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்கில் 3500 மேலே ஓப்பன் ஆகிட்டு 3500 ரேஞ்சில் ரொம்ப நேரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3500 பிரேக் அவுட் ஆகிட்டு செம டவுன் பார்த்திங்க அப்படின்னா 3450 வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இப்போ 450 ரேஞ்சில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் இந்த 3450 கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுக்கணும். லைக் பார்த்திங்க அப்படின்னா 4450க்கு கீழே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகணும். அந்த மாதிரி ட்ரேட் ஆகையில் செல் பண்ணிங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலில் வந்து செல் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு டவுன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இங்கே கொஞ்ச நேரம் ஸ்டேபிளாக நின்றுட்டே இருந்துச்சு, 450 மேலேயே ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவர் தான் வந்து பண்ண ட்ரை பண்ணும். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் மினி பார்த்திங்க அப்படின்னா 156 இப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டிவாக மார்னிங்கில் எடுத்திருக்கு. 156 ஒரு பேஸ் மாதிரி வச்சுக்கிட்டு மார்க்கெட் வந்து ஏற தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா 156 பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஜிங்கோட ட்ரெண்டு செல்லிங் ட்ரெண்டாக மாறும். இல்லாட்டி அப்படின்னா ஜிங்க் வந்து ஓவரால் ட்ரெண்டாக இப்போ ஈவினிங்லேருந்து பார்க்கும்போது கூட மார்க்கெட் இன்னும் ஹைலாம் கட்டாரப்ப மேலே தான் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஓவரால் ட்ரெண்டும் பையிங்கில் தான் வந்து இப்போதைக்கு ஜிங்க்குக்கு இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ இருக்க வியூ படி ஜிங்க்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. 156 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் ஜிங்கோட ட்ரெண்டு செல்லிங் ட்ரெண்டாக மாறிடும். அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே 430 கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 430 ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் எப்போலாம் 430 கிட்ட வருதோ அப்போலாம் மார்க்கெட் அங்கேருந்து ரைஸ் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா 430 ஒரு ஸ்ட்ராங்கான ரேஞ்சாக வந்து காப்பருக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. மறுபடியும் 430 பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போனால் மட்டும்தான் காப்பரால் ஸ்ட்ராங்காக வந்து பையிங் ட்ரெண்ட் கொடுக்க முடியும். அப்போதைக்கு தான் காப்பரால் ஏற முடியும். இல்லாட்டி அப்படின்னா காப்பர் வந்து இன்றைக்கி ஏறாது. ஈவினிங் வியூ படி டவுனில் தான் வந்து இருக்குது. இன்னமும் லோலாம் கட்டாற பட்சத்தில் காப்பர் இன்னமும் வந்து ரொம்ப டவுனில் தான் வந்து போகும். ஸோ இப்போ இருக்க வியூ படி 430 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுனா மட்டும் காப்பர் நீங்கள் செல் பண்ணலாம், சாரி காப்பர் நீங்கள் பை பண்ணலாம். 430 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டாலும் கைடன்ஸ் கிடைக்கும். தினமும் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.